ஐக்கிய நாடுகள் சபையில் ஐந்தாவது தீர்மானம் தாக்கலாகுது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏற்கனவே 4 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. சரி, இந்த 5வதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களில் எல்லா நாடுகளும் சேர்ந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நீட்டிக்கப்பட்ட மனிதாபிமானத்திற்கான இடைநிறுத்தம், தடையற்ற உதவி அந்த மக்களுக்கு போய் சேரணும், மருத்துவம் வந்து தடை இல்லாமல் போகணும், மக்கள் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பிணைய கைதிகள் விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விஷயங்களை முன்னிலைப்படுத்தினாங்க. அது மீதி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு உடன்பாடாக இல்லை. குறிப்பாக சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு இணங்கி வரக்கூடிய செயல்களை இப்போது மால்ட்டா முன் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பிரேசில் ஃபஸ்ட்டு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தது, தற்காப்பு உரிமையை குறிப்பிடவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. எப்படி இஸ்ரேல் வந்து தற்காப்பு உரிமைக்காக போராடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பிரேசில் கொண்டு வந்த தீர்மானத்தை தோக்கரிச்சு. அதற்கு பிறகு மனிதாபிமான இடைநிறுத்தம் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு அமெரிக்காவும் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து ரஷ்யாவும் சீனாவும் எதிர்த்து வாக்களித்து வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை தோல்வியடைய வச்சுச்சு. மூணாவதாக நெக்ஸ்ட்டு ரெண்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது, ரெண்டுமே ரஷ்யா சைட்லேருந்து கொண்டு வரப்பட்டது. 9 வாக்குகள் வந்து கிடைக்கல. அதே நேரத்தில் சீனாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி முகத்தில் முடிஞ்சுது. இப்படி இன்றைக்கி மதியம் 3 அளவில் இந்த தீர்மானம் தாக்கலாகுது அப்படின்னு செய்தி கிடச்சிருக்கு. கூடிய விரைவில் இது வந்து அந்த 15 உறுப்பினர்களில் வாக்களித்து நிறைவேற்றப்படக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி ஐநா செல்லும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவுது. பட் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள்ங்கிறது இந்த போரை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. இதுக்கு இது கிடப்பட்ட கேப்பில் தான் ஹமாஸ் வந்து நேரடியாக கத்தாருடைய துணையோட, மத்தியஸ்தன் துணையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட 3 போர் நிறுத்தத்திற்காக ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் சைடில் இருந்து. ஆனால் இதை இஸ்ரேல் வந்து போருக்கான இடைநிறுத்தம்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, காலவரையின்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் பிணைய கைதிகளை விடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க. அதற்கும் வந்து இஸ்ரேல் சம்மதிக்கலை அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இஸ்ரேல் உடன்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செய்திகள் மூலயமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, 240 பேரையும் மீட்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையோடு சுற்றிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் 11,048 பேரை இதுவரைக்கும் கொலை செய்திருக்கிறது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத பொதுமக்களாகி நீங்களே யோசிச்சு பாருங்க. 240 பேரை நான் மீட்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கிளம்பிறங்கிறாங்கன்னா அவங்க வெட்டி வீழ்த்தி இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 11,048 பேர். அதில் சின்ன சின்ன குழந்தைகளும் இருக்காங்க. இது தவிர்த்து வந்து 7,000 பேரை சிறைப்பிடிச்சு அவங்க எல்லாரையுமே மனித கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறதும் தனிக்கதை. சேஃப் காரிடார்ஸ் வழியே செல்பவர்களையும் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இஸ்ரேல் அப்படின்னு. ஏற்கனவே 2 பாதைகள் இருக்குது, அதில் 10 2 மணி வரைக்கும் நீங்கள் போங்க, உங்களை பாதுகாப்பாக வழி அனுப்பி விடுறோம்னு சொல்லிட்டு போக விட்டு புறமடையில் அடிக்கிற கதையாக தொடர்ந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய செயலை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் செய்யக்கூடிய அநீதிக்கு எதிராக ஒத்த வார்த்தை பேசுறதுக்கு, தங்களுடைய கையை உயர்த்துறதுக்கு மாற்றாங்க. தங்களுடைய நாவிலிருந்து நீங்கள் செய்கிறது அநீதி தான், இனப்படுகொலை தான் அப்படின்னு மற்ற நாடுகள் சொல்வதற்கு அச்சப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஐநாவுக்கு மக்கள் வந்து அவமானப்படுத்தப்படக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம் பிரசாத் சிக்னேச்சரில், 30 நபர்கள் அல்சிஃபா அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து 30 பேரை வெளியில் கூப்பிட்டு வந்து அந்த மருத்துவமனையில் அடைக்கலம் புகுந்த 30 பேரை நிர்வாணமாக கூட்டிகிட்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் இடம்பிடித்திருந்தது. இது எல்லாமே டைரெக்டாக ஐநாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள் இவங்க எப்படி அநாகரிகமாக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனித சமூகத்திற்கே களங்கத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலிய பப்ளிகேஷன் ஹாரட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் இணையதளத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஆயுதங்கள் இருப்பதற்கான ஆதாரம், அதற்கு பிறகு அவங்களே அதை அந்த பதிவை வந்து நீக்கிட்டாங்க. எப்படின்னா, அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் உள்ளே இழைஞ்சு அவங்க ஹமாஸ் வந்து ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறத ஷோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. நம்ம தான் வந்து எக்ஸ் அவங்க எக்ஸ் இணையதளத்தில் வந்து
ஐடிஎஃப் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே சொன்னோம் அப்படின்னா தான் சில நண்பர்கள் கோவப்படுறாங்க. அப்போ ஐடிஎஃப் இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அந்த செய்தியை வந்து ஏன் நீக்கினாங்கங்கிறத சொல்ல முடியும். நம்ம ஐடிஎஃப் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாலே இங்கே நிறையா பேருக்கு வந்துருக்கு. அப்போ அந்த காட்சிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு இது ஐடிஎஃப் வெளியிட்ட காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்னென்னு மக்களுக்கு தெரியும். அப்போது அதை வந்து மற்ற ஊடகங்கள் எல்லாமே செய்திகளை வெளியிட்டது. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஹமாஸ் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் சொன்ன காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு செய்தி நிறுவனங்கள் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஆய்வு பண்ணி அது வந்து பிளர் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை பிளர் பண்ணி காமிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லை அதனுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் அந்த அவர் உள்ளே நுழையும் போதே நான் அதில் பார்த்தேன் அந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தது இது வந்து எடிட் செய்யப்படாத வீடியோ, அப்படியே பாருங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனார். அப்போ இராணுவ செய்தி தொடர்பாளர் லெஃப்டினன்ட் கர்னல் ஜொனாதன் கான்ட்ரிகாஸ் அப்படிங்கிற நபர், அந்த நபர் அந்த சொல்லிகிட்டே உள்ள வீடியோக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த நிறைய விஷயங்கள் பிளர் ஆகுது. அப்படி பிளர் ஆகிட்டு இருக்கும்போது அது நம்பகத்தன்மை இல்லாதது மாதிரி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் நியூஸினுடைய ரிப்போர்ட்டர் வந்து அது குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க. அந்த கேள்வி எழுப்பின சில மணி நேரங்களில் வந்து ஏன்னா அது சேட்டலைட் சேனல், இப்போ நம்ம யூடியூப்னால் அது வந்து பெருசாக வந்து நம்முடைய மொழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் ஃபாக்ஸ் சேனல் ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மை குறித்து அந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை கொடுத்து கேள்வி எழுப்பின உடனே இஸ்ரேல் வந்து சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணிச்சு. டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ண வீடியோ ஒன்றா மறுபடியும் அப்லோட் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து ஏன்னா இவர் சொன்னது வந்து இது எடிட் செய்யப்படாத வீடியோன்னு சொல்லி உள்ளே நுழைகிறாரு. அதை டெலிட் பண்ணிவிட்டு இஸ்ரேல் மறுபடியும் வந்து ஒரு வீடியோவை எடிட் செய்து அப்லோட் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்துக்கோங்க. அப்போது இஸ்ரேல் வெளியிடக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு பிறகு மீண்டும் மறு தாக்கல் செய்து ஆதாரங்களுடைய நம்பகத்தன்மை குறித்து சேட்டலைட் சேனல்கள் எல்லாமே கேள்விகளை எழுப்பி வச்சுருக்காங்க. பைடன் வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் விவகாரம் தொடர்பாக இஸ்ரேலை சொல்லியிருக்கக்கூடியது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை அணுகுங்க, ரெண்டாவது நாங்கள் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்துகிறத எந்த காலத்திலையும் அங்கீகரிக்கவே இல்லை அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லிட்டு ஜக வாங்கிருச்சு. காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. எங்களுடைய மக்களையும் எங்களிடத்தில் அடைக்கலம் வந்திருக்கக்கூடிய மக்களையும் நோயாளிகளையும் இஸ்ரேல் இராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கு, மனித அவமானங்கள் இங்கே ஏகப்பட்டது நடந்திருக்கு, அசிங்கப்படுத்தியிருக்காங்க எங்களை, பொதுமக்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சர்வதேச சட்டம் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்துவது சரின்னு சொல்லுதா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார் யாரும் இல்லை. பாலஸ்தீன மக்கள் மீது போர் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பல தூதர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு தூதராக இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ்கோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் இருந்து இந்த செய்தியை வந்து பதிவு செஞ்சுருக்கார். ஹமாஸ் பற்றிய சர்ச்சை கருத்து ஒன்று வெளியாயிருக்கு. என்னென்னா போராளிகள் அப்படின்னு துருக்கியினுடைய இரட்டகணவர்கள் சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவினுடைய முக்கியமான நபர்கள் எல்லாமே ஹமாஸ் வந்து போராளிகள் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்கா அவங்க தேர்ட் ரவுண்டாக ஹமாஸை வந்து வேறு ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இங்கிலாண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் வந்து பேன் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவித்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வித்தியாசமான ஒரு நடவடிக்கையையும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வந்து ஹமாஸுக்கு ஆதரவாகவும் செயல்படுது அப்படிங்கும்போது அப்போது ஒரு சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யூரோப்பியன் கண்ட்ரி செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மற்ற நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் எழுது. இஸ்ரேல் இராணுவம் என்எஸ்ஓ குழுமத்தினுடைய ஸ்பைவேர் பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாலையும் இது பேசுபொருளாக மாறினது. இவங்க இந்த பெகாசஸை பயன்படுத்தி தொலைபேசியை ஒட்டுக்கை கட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. அது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புகார் உலகளாவிய அளவில் இருக்குது. வேர்ல்டு வைடாக பொலிட்டீஷியன்ஸ் ஜேர்னலிஸ்ட் அண்டு ஆக்டிவிஸ்ட் எல்லாரையுமே இவங்க ஒட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக பதிவு செஞ்சுருக்காங்க. இதை வந்து எந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு அப்படின்னா எஸ் செய்தி நிறுவனம், அதாவது ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த இணையதளம் செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. அவங்க நிறையா ஸ்கூப் நியூஸ் எல்லாமே அவங்க சைடில் வந்து நிறையா விஷயங்கள் உலக மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கும். டச்சு நகரமாக இருக்கக்கூடிய நேத்தே நம்ம அந்த ஒரு கடைசியில் நான் சொல்லும்போது ஐசிசி பற்றி, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து ஏற்கனவே 60க்கும் மேற்பட்ட
நபர்கள் வந்து அந்த ஐசிசியை நாடி இருக்காங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது எல்லாமே பெட்டிஷன் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு, வழக்குகளாக மாறி இருக்கு, அது விசாரணை வளையத்துக்குள்ளே உட்படுத்தியிருக்காங்க. இந்த 15 நீதிபதிகளை கொண்ட இந்த ஐசிசி அப்படிங்கிறது 2002 தொடங்கப்பட்டது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2023 இதுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் மட்டும் பார்த்திங்கன்னா 1500 கோடி ரூபாய். சரி, இதன் மூலியமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முறை இதில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை மாற்றங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஐசிசியினுடைய பிரதிநிதி கில்லஸ் தேவஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இப்போது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காரு. அது கூடிய விரைவில் விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீனியர் ஃப்ரான்ஸ் லாயர் அவர், ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஐசிசி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்து நமக்கு இருக்கும். நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் மட்டும்தான் இந்த நீதிமன்றத்தில் வாதாட முடியும். வேறு மொழிகள் வந்து இதில் அலௌடு கிடையாது. இப்போ நம்மளுடைய நீதிமன்றங்களில் இங்கிலீஷ் மட்டும் அலௌடு, தமிழ் அலௌடு கிடையாது. அது மாதிரி தான் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் மட்டும்தான் வாதாடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. 2023 வரைக்கும் இதனால் சாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உக்ரைன், உகாண்டா, காங்கோ, கென்யா, வெனிசுலா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், இந்த 7 நாடுகள் மீது விசாரணைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உகாண்டா, காங்கோ, மாலி இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய 31 வழக்குகளை விசாரித்து அதில் 21 பேர் ஆஜராயிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 விவகாரங்கள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் நீதிபதிகள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனை எப்படி அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னா, சர்வதேச நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, சிறைச்சாலையே கிடையாது. அப்புறம் எப்படியா ஒருத்தரை சிறையில் அடைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றம் ஒருத்தரை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டினா கூட, அந்த நபரை கைது செய்கிறதுக்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. அப்போ எப்படியா கைது பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இவ்வளோ பெரிய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சரே தெரியாமல் சர்வதேச நீதிமன்றங்கள் செயல்படுது அப்படிங்கும்போது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். அதனால தான் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில போர்க்குற்றவாளின்னு ரஷ்யாவை அறிவிச்சா கூட ரஷ்யா என்ன தெரியுமா சொல்லிடுச்சு, சர்வதேச ஐசிசிக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அதில் நான் உறுப்பு நாடுகளே கிடையாது அப்படின்னு. இந்தியாவும் ஐசிசியில் உறுப்பு நாடு கிடையாது, அமெரிக்காவும் உறுப்பு நாடு கிடையாது, சீனாவும் உறுப்பு நாடு கிடையாது. அப்போது இந்த நாடுகள்லாம் வெளியில் இருந்து நாங்கள் பெட்டிஷன் வேணால் ஃபைல் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தண்டனை வழங்க முடியும்? நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்துட்டீங்க, போய் கைது பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ் போங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸே உங்களுக்கு கிடையாது அப்படிங்கும்போது அந்த தண்டனை எப்படி நிறைவேற்றுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஐசிசியில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகள் வாலண்டியராக முன் வந்து அந்தந்த நாடுகளே வந்து தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அந்த குற்றவாளியை அடைக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை செய்யும். அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. எப்படிப்பட்ட நீதிமன்றம் பாருங்கள், சர்வதேச நீதிமன்றம். இப்படிப்பட்ட நீதிமன்றங்களை வச்சுக்கிட்டு இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டனை வாங்கி கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே அண்டப்புழுது, ஆகாச புழுதுன்னு தான் சொல்லுவோமே தவிர, இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை அந்த நாட்டினுடைய மக்கள் மட்டுமே தண்டிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா உலகத்தினுடைய ஏதாவது ஒரு வல்லரசு நாடுகளோ மற்றவங்களோ வந்து தண்டிச்சாதான் உண்டு. இதுதான் இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். மீண்டும் பல்வேறு தகவல்களோடு, அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விவரங்களோடு மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.